திருகோணமலை எண்ணெய் தாங்கி பண்ணை ஒப்பந்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மறுக்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பிரதிவாதியாக குறிப்பிடுவதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது சீனக்குடா எண்ணெய் தாங்கி பண்ணையை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்காக லங்கா ஐஓசி நிறுவனத்துடன் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்ள அதிகாரம் வழங்கிய அமைச்சரவை பத்திரத்தின் சட்டபூர்வமான தன்மையை சவால் செய்து இந்த மனுக்களை எல்ஏ குணவர் தேரர் வெங்கமுலை நாளக வக்குலே மற்றும் உதித்த தேரர் ஆகியோர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணை தர்ஷன விரதுவகையே மனுக்களில் திருத்தத்திற்கு நீதிமன்றத்தின் அருமையை அனுமதியை கோரியிருக்கின்றார் இதன் அடிப்படையில் கோட்டாவை இனிவரக்கூடிய நாட்களில் நீதிமன்றில் நிலைநிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப் போகிறது மஹிந்தவின் மூத்த புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ நிகழ்வு ஒன்றில் வைத்து நேற்றைய தினம் உரையாற்றும் போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு புதிய கூட்டணியை மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் கட்டியெழுப்ப உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்துடன் வன்முறையை முன்னெடுப்பவர்கள் சமூக ஊடகங்களில் வன்முறையை தூண்டுபவர்கள் மீது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சட்டத்தை பிரயோகித்திருந்தால் இன்று இதனை விட நிலைமை வேறு விதமாக இருந்திருக்கும் என்றும் எனினும் ரணில் விக்ரமசிங் அதனை மேற்கொள்வதையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை நாமல் ராஜபக்ஷவுக்கு முக்கிய அமைச்சு பதவி வழங்கப்படும் என உத்தரவங்கா கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்ச அண்மையில் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வளர்ந்து வரும் இந்த அடக்குமுறை சூழ்நிலையில் மக்கள் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மிகவும் கடுமையாக நிராகரித்தனர் குடும்ப அரசியலை வறுப்புடன் நிராகரித்தனர் ஆனால் இப்போது நேற்று நியமிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு ராஜாங்க அமைச்சர்களில் சசீந்திர ராஜபக்ஷவும் இடம்பெற்றிருக்கின்றார் பொதுவாக எனக்கு தெரிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் அதிகார அரசியலின்படி சசீந்திர ராஜபக்ஷவிற்கு ராஜாங்க அமைச்சு வழங்கினால் ராம ராஜபக்ஷவிற்கு அமைச்சரவை அமைச்சு பதவி வழங்கப்படும் என்றும் அதுதான் அந்த குடும்பத்தின் அதிகார அரசியலின் வழக்கம் தற்போது சசீந்திர ராஜபக்சவிற்கு ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்சவிற்கு அமைச்சு பதவி வழங்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் அமைச்சுக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இவர்கள் பழைய விளையாட்டையே விளையாட முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இன்றைய நாளில் சமூக வலைதளங்களுக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வமான பதிவுகளை போட ஆரம்பித்திருக்கிறார் கோட்டாபாய் ராஜபக்ஷ அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் மெல்ல மெல்ல மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது